வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என் உலகம் வித் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட 5th month சீட் ஃபங்க்ஷனோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா அம்மா பார்த்திங்கன்னா 5வது மாதம் சீர் கொடுக்கறதுக்காக வந்து இந்த ஃபங்க்ஷனோட ஃபோட்டோஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து சீர் கொடுத்த பழம் ஸ்வீட்ஸ் இதுக்கெல்லாம் எடுத்த ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிட்ட 2 ஃபோட்டோஸ். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டப்போ எடுத்தது. 5 விதமான சாதம் செஞ்சுருந்தாங்க சித்தி எல்லாரும். அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. சாரி, மஞ்சள் இல்லை, சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது இது சித்தி, இவங்க தான் பெரிய சித்தி, தமிழ் சித்தி. எனக்கு மொத்தம் 3 சித்தி, அதில் இவங்க பெரியவங்க. இது பக்கத்து வீட்டு ஆண்டி. இது வந்து என்னோடய தங்கச்சி அபிநயா. இது ஜஸ்ட் என்னோடய ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான். இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்களும் எல்லோரும் பார்த்து ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஆனந்த். இது அடுத்த தங்கச்சி, இன்னொரு சித்தி பொண்ணு சரண்யா. இது இன்னொரு சித்தி பொண்ணு ரம்யா. இதுதான் பெரிய சித்தி தமிழ் அண்ணா, அவங்க பொண்ணு அபிநயா. இது வந்து அப்பா. இது பார்த்திங்கன்னா ஒரு கஷாயம் கொடுத்தாங்க, நிறையா வேப்பலை துளசி அதெல்லாம் போட்டு. பயங்கர கசப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு அப்பா கொடுத்தாங்க, அப்புறம் அப்பா அம்மா சேர்ந்து கொடுத்தாங்க. என் முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ கசப்பாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சின்ன சித்தி கவிதா சித்தி, பெரியவங்க தமிழ் சித்தி, உங்க கவிதா சித்தி. அடுத்தது அந்த கஷாயம்க்கு அப்புறம் அப்பா வந்து அந்த 5 விதமான சாதம் வந்து ஊட்டி விட்டாங்க. எனக்கு இன்னும் அந்த கஷாயமோட ஃபீலே இருக்கிறதுனால முகம் அப்படி வச்சுருக்கேன்னா, பயங்கர கசப்பாக இருந்துச்சு அது. அப்புறம் சித்தி ஆனந்த் எல்லாருமே சாதம் ஊட்டி விட்டாங்க. சாதம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்த்தி எடுத்தாங்க. இது வந்து 2வது சித்தி வாசி சித்தி, வளையல் போட்டு விட்டுறாங்க. இது ஒரு கேண்டிட் பிக். எதுக்கோ சிரிச்சிட்ருக்கேன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுனால ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் அப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே இது வந்து நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில், கீழ்கட்டளை வீட்டில் எடுத்தது இந்த ஃபங்க்ஷன். அங்கே ரொம்ப தண்ணி ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப வேலையில் இருந்ததுனால வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணி நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இது வந்து அம்மா அப்பா பால் கொடுத்தப்போ எடுத்தது. எல்லோ சாரி, இதுக்கு முன்னாடி எல்லோ சாரி கட்டியிருக்கவங்க தான் நடு சித்தி வாசிக் சித்தி. இது லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. இதுவும் ஒரு கேண்டிட் பிக் தான். அபி தான் என் தங்கச்சி அபிநயா அண்ட் அபினேஷ் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில பிக்சர்ஸ் வந்து பார்க்க நல்லா இருந்தது, ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இது பாருங்கள் எங்கள் சித்தி. எல்லாருக்கும் மாதிரியே எனக்கும் என் ஃபேமிலி தான் எல்லாமே. சித்தி வந்து பயங்கர சேட்டை பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. என் பக்கத்தில் நின்று அவங்க போஸ்ட் கொடுத்ததே என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்ததே எனக்கு தெரியல. எடிட் பண்ணுறப்போ ஃபோட்டோ பார்த்தப்போ தான் எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் இது ஜாலியாக இருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி இதை ரிமெம்பர் பண்ணுன்றதுனால தான் இந்த ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி வந்து எங்களுக்கு பெரிய ப்ளஸ். எப்பயுமே எங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. இது பாருங்கள் அப்பாவோட பயங்கர செல்லம்னா, அப்பா தொடச்சி விட்டுட்ருக்காங்க சந்தனம்லாம். இதான் நானும் அப்பாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அப்பா கொஞ்சம் பவுடர் அதிகமாக ஆயிடுச்சு ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இது நான் அம்மா அப்பா ஆனந்த் எடுத்துக்கிட்ட பிக்சர். இது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஒரு ரிமெம்பரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஷாக்காக வந்து கிஸ் பண்ணாங்க. அம்மாவும் நானும் க்ளோஸ் கிடையாது, அப்பாவும் நானும் தான் க்ளோஸ். அம்மா டக்குன்னு கிஸ் பண்ணதும் அது கரெக்டாக தங்கச்சி எடுத்திருந்தா. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய தங்கச்சி, நானும் அவளும் பயங்கர க்ளோஸ் அபிநயா. என் தங்கச்சி எல்லாருக்கூடையும் க்ளோஸ், அபி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் க்ளோஸ். இது வந்து என் சிஸ்டர் ரம்யா, இது என் சிஸ்டர் சரண்யா. மொத்தம் 7 தங்கச்சிங்க இருக்காங்க. இது எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு நான் தான் பரிமாறணும்னு சொன்னாங்க. ஸோ நான் பரிமாறும்போது எடுத்த ஃபோட்டோஸ். இது ஆஸ் யூஷுவல் அப்பா கூட, எப்போவுமே அப்பா கூட இருக்க மாதிரி தான் பார்த்துப்பேன். அப்பா கூட இருந்த ஃபோட்டோ. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நானும் அப்பாவும் மட்டும் மேலே உட்காந்துருந்தோம்.
இது எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம கையில் கேமரா இருந்தால் நம்ம சும்மா இருப்போமா, அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்ட பிக்சர்ஸ். இது எல்லாமே என் சிஸ்டர் அபினியா எடுத்தது. பூ விழுந்துருச்சு, அது ஆனந்த் வச்சு விடும்போது அவள் யதார்த்தமாக எடுத்திருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாருக்காகவும். லைஃப்பில் இதெல்லாம் வந்து ப்ரீஷியஸான மெமரிஸ்னு சொல்லலாம். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எனக்கு வயிறு பெருசாக ஆரம்பித்த ஸ்டேஜ். ஸோ நான் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கேன் எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும், ஒரு ஹாப்பியான ஃபீல் கொடுத்துருக்கும். உங்களுக்கும் உங்களோட 5th மந்த் சீர் வளைகாப் ரிமெம்பரன்ஸ்லாம் வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.